ஆளம்புச்சொற்களால் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கிற கலைஞர் பெருமக்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். ரொம்ப மென்மையான கவிதைகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த என்னை மொசக்குட்டியில் வந்து ஒரு இடத்தால ரவுடி மாதிரி, ஒரு புறம்போக்கு மாதிரி ஒரு கேரக்டர், வேற ஒரு கேரக்டரை கொடுத்துருந்தாரு. எல்லாருக்கும் நான் சொல்கிறது, நான் இந்த ஆண்டு மட்டும் இறைவனுடைய கருணையாலும் பத்திரிகையாளருடைய நட்பாலும் ஏறத்தாழ ஒரு 17 படம் முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். அந்த 17 படத்தில் ஒரு 2 இயக்குநர்களை பற்றி நான் எப்பொழுதுமே சொல்லணும்னு ஆசைப்படுவேன். எந்த இடத்துலையும் பொறாமை இல்லாமல் சொல்லுவேன். யாராவது சினிமா கற்றுக்கிறோம்னு ஆசைப்பட்டால் ஜீவன் சார்ட்ட வரணும். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சீனை எப்படி கன்செப்ஷன், அவர் சொன்னார், சொல்லும்போது சொன்னார், நான் 2 தோல்வி படம் கொடுத்து விட்டு 3வது படத்தில் இருக்கிறேன். நான் கோச்சிக்காதீங்க. வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது. வாழ்க்கை முழுக்க நீங்கள் கற்றுக்கொள்ளே இருக்க வேண்டும். அதுக்காக தோல்வி அடையணும்னு இல்லை, இந்த பள்ளத்தையும் ஒரு நாள் நீங்கள் கடந்து தான் தீருவீர்கள். மனிதன் தாண்ட முடியாத பள்ளம் என்பது 6 நிலம் மட்டும்தான். அதனால் இந்த தோல்வியெல்லாம் சின்ன சின்ன பள்ளங்கள் தான். வெற்றியின் முகடுகளில் நீங்கள் வெளிச்சத்தோடு வருவதற்கு மொசக்குட்டி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவும். இது ஒரு வெற்றி படமாக அமையும். காரணம், ஒரே ஒரு செய்தி, நான் பல பெருமக்களிடம் 15 ஆண்டு 20 ஆண்டு காலம் பழகி வந்தவன், உதவியாளனாக இருந்து வந்தவன், திரைக்கு பின்னால் பணியாற்றியவன். ஆனால் ஜீவன் அந்த சீன் கன்செப்ஷன் ஒன்று இருக்கும், தயவு செய்து அது கூர்ந்து கவனித்தால் மட்டும்தான் அது தெரிந்திருக்கும். ஒரு ஃபிலிமில் இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஜான் மேக்ஸ் சார் வந்து இவ்வளோ பணம் செலவழித்தால் கூட வந்து டிஜிட்டலில் பண்ணியிருக்கலாம், வந்து ஃபிலிமில் தான் பண்ணணும் அடம்பிடிச்சி. அந்த ஃபிலிம் ரோலில் எவ்வளவு கணக்காக, எவ்வளோ அழகாக ஒரு சீனை பண்ணணும், ஒருத்தன் என்ன வேலை வாங்கணும், எப்படி பண்ணணுங்கிறது எனக்கு தெரிந்து தமிழ் திரையுலகில் 1-2 இயக்குநர்கள் இருக்கிறார்கள் என்றால் அது நிச்சயமாக ஜீவனுடைய பெயர் உண்டு. தெரியும், ஏன்னா அவ்வளோ அழகாக நேர்த்தியாக. ஏன்னா நான் எந்த படத்தினுடைய கதையும் கேட்குறதில்ல. எப்படினாலும் நம்மளை பொண்ணுக்கு அப்புறம் போட்டுருவாங்க. ஒன்று அவள் ஓடி போயிடுவா, இல்லைன்னா அவனை கூப்பிட்டு போயிடுவான். இது எதுக்கு கதை கேட்கணும், ஏதோ ஒரு டைலாக் மாறி மாறி வரப்போகுது அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த படத்தில் என் மகிமை வந்து என்னை விட்டுட்டு என் முன்னாடியே வந்து மாப்பிள்ளையை அவனை அந்த பையனை கூப்பிட்டுட்டு போகிற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். அவ்வளோ அழகாக கன்செப்ஷன் பண்ணியிருப்பார். தயவுசெய்து படம் பார்க்கும்பொழுது நான் சொன்ன இந்த சீனை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு அப்பனாக இருந்தால் பயங்கர ஆவேசத்தோடு ஏதாவது பண்ணியிருப்பாங்க, பண்ணவே இல்லை. ஜீவன் சார் அவ்வளோ ஜீவனாக ஒவ்வொரு சீனையும் ஒவ்வொரு காட்சியும் அவர் சொன்னார். இந்த படத்தை பொறுத்தவரை நான் வந்து இத்தனை ஆண்டு காலம் நான் வந்து திரையுலகில் பயணித்தாலும் ஒரு ஒளிப்பதிவாளனாகவும் இயக்குநராகவும் ஒரு படத்தில் அவ்வளோ அழகாக ஒரு கதையை கொண்டு வந்திருப்பதற்கு மொசக்குட்டி மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றியை தரும். அதற்கான முழு உழைப்பை தந்திருக்கிற சக கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்தும் வணக்கமும். நன்றி. காலை வணக்கம். என் பேர் சென்ராயன். இந்த மொசக்குட்டி படத்தில் அண்ணன் ஜீவனை வந்து ஒரு சிங்கக்குட்டி மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. தயாரிப்பாளர் ஜான்மேக் சாருக்கும் ஜீவன் சாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ரொம்ப நான் ரிஸ்காலாம் ஒரு ஃபைட் சீக்வன்ஸு, மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர் சார் வந்து ஒரு சீக்வன்ஸெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது நான் சொல்லிட்டேன்னா சஸ்பென்ஸ் போயிடும். நீங்கள் படத்தில் பாருங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இனிய மாலை வணக்கம். ரெண்டு கேரக்டர் ஒரு சென்ட் மாஸ்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு சந்தோஷம்னு. அதே போல் இந்த படத்தில் ஜீவன் சார் கூப்பிட்டாரு. முதல்ல ஜீவன் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கினேன். மொசக்குட்டின்னு ஒரு டைட்டில் ஒரு காமெடியாக இருக்கும்னு தான் வந்து பார்த்தேன். அப்புறம் அவர் சொன்னார், இதில் ஃபைட்டுன்னு இல்லை மாஸ்டர்னாரு. சார் அப்புறம் எதுக்கு சார் என்ன கூப்பிட்டீங்கன்னு. இல்லை உங்களுக்கு நிறைய வேலை இருக்குன்னாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இல்லை, ரொம்ப அதிகம். அதாவது இந்த மேடையில் உட்காந்துருக்கிற பசுபதி சாரை விட்டுடலாம், நம்ம ராட்டம் டைரக்டர் தங்கசாமி சாரை விட்டுடலாம், கவிஞரை விட்டுடலாமே தவிர மற்ற யாரையுமே நான் விடலை. எல்லாருமே என் ரோப்பில் தொங்கிட்டு இருந்தாங்க. அது சாதாரணம் இல்லை. சிசர் மனோகரன் சொன்னார், ஆனால் இந்த மேடம் சொல்ல மறந்துட்டாங்க என்ன. ஏன்னா எப்பயுமே நடிகைகளுக்கு ஃபைட் மாஸ்டருக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகம். நாங்கள் கூப்பிட்டு அவங்கள என்ன பண்ணுவோம், ஹீரோக்கு கையிலேருந்து பிரிச்சுருவோம். அப்புறம் லாங்கில் நிற்க வச்சு சாயந்தரம் சிரிங்க, கீழே பாருங்கள், மேலே பாருங்கள், பயப்படுங்க, போங்கன்றோம். ஆனால் இவங்கள முதல் முறையாக நான் 52 படத்துக்கு அப்புறம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு லேடியை நான் பார்க்கல. உண்மையிலேயே சொல்கிறேன், இவங்க என்ன சொல்லலை. ஏன்னா எப்பவுமே டான்ஸ் மாஸ்டர் தான் புகழ்வாங்க எல்லாத்துலையும். நானும் பார்த்துக்கேன், ஏன்னா அவங்க அப்படி தான், நடிகைகள் எப்பவுமே டான்ஸ் மாஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க. நடிகர் தான் எங்களை புகழ்வாங்க, ஏன்னா நாங்கள் தான் அவங்கக்கிட்ட அதிகமாக ஒர்க் பண்ணுவோம். இதில் உண்மையிலே அந்த பொண்ணு
அவங்க அம்மாவை கூட நான் யோசித்தேன், எப்படி இவங்க ரெண்டு பேருமே எந்த ரியாக்ஷனுமே இல்லையான்ட்டு. டைரக்டருக்காக எது சொன்னாலும் ரோப்பை கட்டிட்டு, எங்கள் ஸ்டென்ட் கலைஞர் கூட சத்தியமாக சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், டைரக்டர்கிட்ட கேட்டாங்க, சார் உங்களுக்கு அநியாயமாக இல்லையா அது, உங்களுக்கு நாங்கள் டூப் வச்சு எடுக்கிற ஷாட்லாம் எங்களை போட்டு எடுக்கிறேன்றீங்களே, அவங்களும் ஒத்துக்கிறாங்க, நீங்களும் மாஸ்டர் சைலண்டாக இருக்காரு, எங்களுக்கே ரிஸ்க்காக இருக்குது சார் இது அப்படின்றாங்க. உண்மையிலே நான் ரொம்ப பயந்தேன், அதாவது சென் மாஸ்டராக இருந்து என்ன பயப்படக்கூடாதுன்னா எதுக்கு நான் சொல்கிறேன்னா, சிசர் மனோகரன் சொன்னார் இல்லையா, 2000 அடி பள்ளம், அதில் ஜீப்பை கட்டி மேலே நான் சேஃப்டி கொடுத்துருக்கேன், அதில் ஒரு 5 குழந்தைங்க, சிசர் மனோகர் அதில் ஒரு கேரக்டர், ஒரு லேடி கேரக்டர், அதுலேயும் அவங்களும் உட்கார வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு, நான் என்ன அவங்க நினைப்பாங்க கஷ்டம்ட்டு, பட் எனக்கும் பயம் இருக்குது, அவ்வளோ சேஃப்டி கொடுத்தேன் என் ப்ரொடியூசர்ஸ், அதே போல் என்னோடய ஆர்ட் டிபார்ட்மெண்ட், இரவு ஃபுல்லாக மழை, அவ்வளோ மழை வரும், அவ்வளோ நைட்டு ஃபுல்லாக நாங்கள் சேஃப்டி போனோம், பகலில் தான் இவங்க ஏறி வண்டியை பார்க்குறாங்க, ஆனால் இரவில் என்ன பண்ணணும் எங்களுக்கு தான் தெரியும், அவ்வளோ சேஃப்டி எங்களுக்கு ப்ரொடியூசர்ஸ் கொடுத்தாரு, டைரக்டர் தைரியம் கொடுத்தாரு. நான் சொன்னேன் ரொம்ப கஷ்டமான இடம் சார் இது, கொஞ்சம் நம்ம சீட் பண்ணி கிராஃபிக்ஸ் பண்ணலாம், கொஞ்சம் சிஜி ஒர்க்லாம் பண்ணலான்னு, இல்லை மசல் லைவ் அதிகமாக தேவைப்படுது இந்த படத்துக்கு, அதனால் ரொம்ப லைவாக இருக்கணும்னாங்க. மிக கடின உழைப்பு நடிகர்கள், உண்மையிலே நான் இந்த சந்தோஷமாக நான் சொல்கிறேன், மிக கடுமையாக உழைச்சாங்க இந்த படம், கண்டிப்பாக ஒரு நடிகர்களுக்காகவும் இந்த டைரக்டருக்காகவும் இந்த ப்ரொடியூசருக்காகவும் மிகப்பெரிய வெற்றி அடையணுன்ற ஆண்டவனை வேண்டிக்கிட்டு விடைபெற நன்றி வணக்கம். மிக பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம், மற்றும் மேடையில் இருக்கிற கணிசர் மற்றும் எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். எனக்கு வந்து சாட்டைக்கு அப்புறம் நான் இணைகிற அந்த டீமோட நான் பண்ணுறேன். உண்மையிலே ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, நான் என் வீட்டுக்குள்ளேயே வந்து டான்ஸ் மூமெண்ட் போட்டு ஆடிட்டு, நான் என் வீட்டு ஆளுங்க கூடவே கம்போஸ் பண்ணி ஷூட்டிங் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் நான் இந்த ஷூட்டிங் ஃபுல்லாக இருந்தேன். அவ்வளோ ஒரு ஜாலியான இது. ஜான் மேக்ஸ் அவரை பற்றி சொல்லணும்னா எல்லாம் சொன்னாங்க சிரிச்சிட்டே இருப்பாங்கன்னு. அவர் அதை விட இன்னொன்று சொல்லுவார், 3 நாள் தான் சாங் கொடுப்பார், ஆனால் சாங் கொடுத்துட்டு சொல்லுவார், முடிங்க ஐயா பார்த்து முடிச்சிருங்க ஐயான்வார், அப்படி தான் சொல்லுவார், ஆனால் அப்படியே சாங் போகிற ஃப்ளோவில் வந்து 4 நாள் கொடுத்துருவார். அது எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட், அவரை பற்றி நல்லா தெரியும், ஏன்னா சாட்டையிலேருந்து நான் பார்க்குறேன். அடுத்து ஜீவன் எப்படி சொல்லணும்னா, எனக்கு ஒரு பிரதர் அஸ் வெல் அஸ் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, நாங்கள் ஒரு 15 இயர்ஸாக ஜீவன் எனக்கு தெரியும், நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது ரெண்டு பேரும், நான் ராஜு சுந்தரம் அசிஸ்டண்டாக இருக்கும்போது அவர் இதுவாக இருக்கும்போதே நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு வந்து ஒரு மெயின் விஷயம் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஈகோவோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது, அவர் என்ன நினைக்கிறாரு அதுதான் என்னோட இது. ஏன்னா மோஸ்ட்லி டைரக்டர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற டான்ஸ் மாஸ்டர், ஒரு நாளும் அவங்கள மீறி எந்த ஒரு என்னோட ஓன் இன்புட் வந்து அவங்க பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் போடுவேன். ஸோ அப்படி வந்து எப்படி சொல்கிறது, க்ரியேட்டிவிட்டின்றது வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி ஃபீல் பண்ணதா, எங்கள் ராஜு சுந்தர மாஸ்டரும் மறைந்த கேமராமேன் ஜீவாவும் பயங்கர ரேப்பு, அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த வேவ்லேருந்து வந்து நான் ஒரு 11 இயர்ஸ் நான் பிரபுதேவ மாஸ்டர்ட்டையும் ராஜு மாஸ்டர்ட்டையும் அஸ்டண்டாக இருந்திருக்கேன். ஸோ அவங்கள பார்த்த மாதிரி தான் எனக்கு இருக்கும், நான் அடிக்கடி ஜீவன்கிட்ட ஸ்பாட்டில் சொல்லிட்டே இருப்பேன், ஜீவன் நம்ம ரெண்டு பேரும் பார்த்தா எனக்கு என்னமோ அதே மாதிரி இருக்கேன், ஏன்னா ஒரு மூமெண்ட் போடுறதாகட்டும் ஒரு ஷார்ட் வைக்கிறதாகட்டும் எதுவுமே பிளான்டாக அப்படியே ரொம்ப கெஸ் பண்ணியோ இல்லை ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணிட்டுலாம் நாங்கள் போனதே கிடையாது, அப்படியே ஜாலியாக சிரிச்சுட்டு அப்படியே ஒருத்தர் விளையாடிக்கிட்டு அந்த ஸ்பாட்டில் போயிட்டு இப்படி பேசி அப்படி பேசி இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு இதில் ஒரு ரொம்ப ஒரு 2-3 சாங்கு இருக்குது, அதில் வந்து 2 சாங் ஒரு சாங் வந்து கொரியோ, அது வந்து ஆன் த ஸ்பாட்டில் நாங்கள் டிசைட் பண்ணோம் 48 ஃப்ரேம்ஸ் பண்ணலான்ட்டு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி ஒரு ஐடியாவே கிடையாது, அதை வந்து டிசைட் பண்ணது ஜீவன் தான். கடைசி நேரத்தில் மாற்றி அந்த பாட்டோட அவுட்புட்டை வந்து நீங்கள் படத்தில் பாருங்கள், அப்படி ஒரு அவுட்புட்டாக இருக்கும், நாங்கள் அவ்வளோ பிளான் பண்ணியிருந்தா கூட அப்படி வந்திருக்காது, ஆன் த ஸ்பாட்டில் எடுக்கிற டிசிஷன். அதே மாதிரி ஷார்ட்லாம் கூட வந்து அவர் ஆஸ் அ கேமராமேனாக இருக்கிறதுனால பெக்குலியர் ஷார்ட்ஸாக இருப்பார், நாங்கள் சும்மா அப்படியே கேமரா வச்சு ஃப்ளாட்டாக கீழே ஒரு கேமரா அப்படி அப்படிலாம் எதுவும் பெருசாலாம் பண்ணதே கிடையாது, அந்த ஸ்பாட்டில் ரொம்ப கிரிட்டிக்கலான ஆங்கிள்லாம் வைப்பார், திடீர்னு ஹீரோ படுக்க சொல்லிட்டு காதுகிட்ட கேமரா வச்சு ஒரு டெனமம் போட்டு வேறு மாதிரி காட்டுவார், லெக்கு கிட்ட வந்து கேமரா மேலே கொண்டு போவார், ஹேண்டில் வந்து ஜீவனை வந்து எப்படி சொல்கிறது டி பெஸ்ட்டுன்னு சொல்லலாம், சுகுவும் பண்ணுவார், ஆனால் சுகு கற்றுக் கொடுத்ததே வந்து இவர் தான். ஸோ ஹேண்டிலில் வந்து ஜீவன் வந்து தி பெஸ்ட், ரொம்ப அழகாக பண்ணுவார், அவரை மாதிரி நான் பார்த்ததில்லை, ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவார். அதுக்கடுத்து இந்த படத்தில் வந்து ரொம்ப சொல்லணுன்னா ரொம்ப மகிமா, டெரிஃபிக் டான்சர், மைண்ட் ப்ளோயிங் டான்சர், எனக்கு நான் சாட்டையிலே பார்த்துருக்கேன், அவ்வளோ அழகாக பண்ணுவாங்க. ஸோ அடுத்து நம்ம ஹீரோ, அவர் வந்து அவ்வளோ டான்ஸ் அவர் இல்லைன்னா கூட அந்த ஒரு பாட்டுக்காக அவர் எடுத்த எஃபோர்ட் வந்து நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும்,
ஏன்னா ஒரு மூணு வாட்டி மூணு நாள் ரிஹர்சல் பண்ணியிருப்போம் அந்த ஒரு பாட்டுக்காக. அது ரொம்ப ஹெவியான சாங்கு. ஸோ அதை வந்து ஸ்பீடாக வர பண்ணணும் 48 frames. ஸோ நாக்ரா ரொம்ப 12 போயிட்டுருக்கோம், ரொம்ப ஸ்பீடாக பண்ணணும். ஸோ அதுக்கு அவர் பட்ட எடுத்த ஒரு எஃபர்ட் வந்து உண்மையிலேயே நான் கம்போஸ் பண்ணிட்டு போயிடுவேன், எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஆர்டர் அவர்கிட்ட தான் இருக்குது, அவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபர்ட் எடுத்து பண்ணார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஜீவன் வந்து ரொம்ப பெத்தடிக்க அப்படியே ஆரம்பித்தார். அவர் என்னமோ ரொம்ப தோல்வி கொடுத்தேன் அது இதுன்னு. அன்டவுட்டட்லி நான் ஒர்க் பண்ண வரைக்கும் சொல்கிறேன், அவருடைய ஒரு ஒரு எஃபர்ட்டும் இதில் நிச்சயமாக பேசப்படும். ஏன்னா தோல்வி கொடுத்ததுனால வெற்றி எடுக்கணுன்றதுக்காக மட்டும் இல்லை, ஜீவனோட ஸ்பெஷல் வந்து ஒரு ஒரு நாளும் அவர் தன்னோட 100% எஃபோர்ட்டை போட்டு ஒர்க் பண்ணுவோம்ல. ஸோ அது வந்து ஒரு நாளும் எஃபோர்ட்ஸ் நெவர் ஃபெயில்ஸ். கண்டிப்பாக ஒரு நாள் இந்த படம் வந்து பெரிய அளவில் பேர் வாங்கும். ஸோ அது வாங்குன்ற நம்பிக்கையோடு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன்.